புசு புசுன்னு பூரி மாதிரி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேசனில் ஒரு கப் தண்ணி, கொஞ்சம் உப்பு, 2.5 கப்பு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். நான் கடையில் வாங்குகிற கோதுமை மாவு தான். பெரிய பேசன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து மாவு பிசைகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி மூமெண்ட்டில் நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மாவு கரெக்டாக இந்த 1 கப்பு தண்ணிக்கு வந்து 2.5 கப் மாவு வந்து சரியாக இருக்கும். ஸோ மாவு இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா நீட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நீட் பண்ணால் போதும். எந்த விதமான வர மாவு எதுவுமே இருக்கக்கூடாது. டோ வந்து எந்த கிராக்கு அந்த மாதிரி வெடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ பிசைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இது ஊறுனா போதும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து ஒரு திரட்டுற டேபிள்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி சிலிக்கான் மேட்லேயோ கொஞ்சம் மாவு போட்டுட்டு அதில் வச்சு ரொம்ப மெல்லுசாகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப தடியாகவும் திரட்டக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திரட்டிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாவு வேணும்னா கூட நீங்கள் தூவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல உங்களுக்கு அந்த திக்னஸ் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மாவில் பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறது வந்து இதுக்கு என்ன எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், அதனால் திரட்டுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், அது வந்து என்னென்னா, சப்பாத்தி குக் பண்ணுற தவா ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். நான் வந்து என்னோடய இண்டஸ் வேலியில் உள்ள இது வந்து காஸ்ட் அயன் ரொட்டி பேன், அதில் போட்டுட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மேலே வர மாவு வந்து காஞ்சிருக்கும், அதாவது மாவாட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி மறுபடியும் திருப்பி போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு உப்பி வரும். ஒரு சொட்டு எண்ணெய் விடாமல் உங்களுக்கு சப்பாத்தி வந்து அவ்வளவு சாஃப்டாக அவ்வளவு உப்பலாக வரும். உப்புனதுக்கப்புறம் 2 பக்கமும் நீங்கள் சுட்டுட்டு ஒரு தட்டத்தில் மாற்றிடுங்க. நான் வந்து எப்போவுமே சப்பாத்தி சுடும்போதும் சரி மாவுலேயும் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணுறதில்ல. சப்பாத்தி குக் பண்ணதுக்கப்புறம் நான் அதை ஒரு தட்டத்தில் போட்டுட்டு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து மேலே வந்து தடவிப்பேன். ஸோ எப்போவுமே சப்பாத்தியை அந்த திரட்டினதை போட்டு திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உப்பிட்டு வரும். இதுதான் வந்து டெக்னிக். ஒரு சொட்டு எண்ணெய் தேவையில்லைங்க. சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சப்பாத்தி இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வரும். இது கூட நீங்கள் என்ன கிரேவி வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummytamyarthi.com இருக்கு, செக் பண்ணுங்க.